ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீட்டா ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ட்ரு பட்டனையும் அழுத்திடுங்க. உங்கள் சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுக்க மறக்காதீங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் டிக்கா மசாலா. இப்போ வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ப்ளஸ் சிக்கன் 1/2 kg, தனியாத்தூள் 1 teaspoon, கரம் மசாலா 1 teaspoon, சில்லி பவுடர் 1 teaspoon, லெமன் 1/2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 teaspoon, தயிர் 1/4 cup, மஞ்சத்தூள் 1/2 teaspoon, உப்பு தேவையான 1 teaspoon. ஒரு பவுலில் வாஷ் பண்ண சிக்கனை போட்டுட்டு அதில் நம்ம 1 teaspoon சில்லி பவுடர் போடலாம். அப்புறம் 1 teaspoon கரம் மசாலா, 1 teaspoon தனியாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 teaspoon, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 teaspoon, லெமன் 1/2, புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு அதுக்கு மேலே தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு நல்லா பிசறிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் லைட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. பாருங்கள், நான் 1 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes மேக்னேட் பண்ணிக்கோங்க. ஒரு தவ்வா வச்சு அதில் 1 teaspoon பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஒரு பீஸாக நம்ம அந்த தவ்வால் போட போகிறோம். பொறுமையாக ஒரு ஒரு பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 65 போட போகிறதில் நம்ம டிக்கா செய்ய போகிறோம். ஸோ எவ்வளோக்கவ்வளோ கம்மியாக, அதாவது 1 teaspoon ஏன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 teaspoon பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆயில் இல்லைன்னா பட்டர். இப்போ ஒரு பக்கம் அடி பக்கம் 10 minutes நல்லா வேகட்டும். அப்புறமா பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. அது பாருங்கள் கலர் மாறி இருக்கு. அதே மாதிரி நம்ம சிக்கனில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, அந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். தவ்வால் ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம அடிபாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலேயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சிக்கன் டிக்கா நல்லா வெந்துருச்சு. இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போயும் 1-5 minutes விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ சிக்கனை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அடைச்சிருக்கு, வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா 1, சில்லி பவுடர் 1, எண்ணெய் 1/4 cup, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 teaspoon, கரம் மசாலா 1 teaspoon, மஞ்சத்தூள் 1/2 teaspoon, உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 teaspoon, நுணுக்குனது, ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொறுப்பொருன்னு பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமும் தாண்டி வதங்கணும். அதாவது வெங்காயம் 7-8 minutes நல்லா வதங்கணும் எண்ணெயில். இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகணும், பச்சை நாற்றம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடரும் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே 1/2 teaspoon சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க.
ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இதை பாருங்கள், அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு கலரெல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த மசாலாலாம் அதில் பிடிக்கணும் சிக்கனில். அப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை பாருங்கள், 10 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுற கடாயை இதை பாருங்கள், சிக்கன் நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த கிரேவியோடு பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது. இப்போ நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், அது கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த க்ரீம் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா தயாராகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ என்னோட செகண்ட் சன் வந்து இதை டேஸ்ட் பார்க்க போகிறான். பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூடாக இருக்குது, காரம் சூடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. புது புது அப்டேட்ஸ் பார்க்க ப்ளீஸ் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட அன்பையும் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.